அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எக்கச்சக்கமான படிப்பினைகள் இருக்கின்றது. ஒரு மனிதரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏழைகளிடம், அனாதைகளிடம், தாய் தந்தையிடம், மனைவியிடம், உறவினர்களிடம், நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான உதாரணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுகின்றது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5047வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு ஹுரைரா ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை, தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை, மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. அருமை சகோதரர்களே, தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. நாம் ஏதோ தர்மம் செய்தோம்னா நம்ம செல்வத்தில் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது குறைந்துவிடும். இல்லை, மாறாக தர்மம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் செல்வத்தை அதிகப்படுத்துவான் என்று நினைத்து கொண்டு நாம் தர்மம் செய்தால் நிச்சயமாக தர்மம் நம்மை அதிகமதிகம் செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களை, அல்லாஹ்வுக்காகவே தர்மம் செய்யக்கூடிய அந்த செல்வந்தர்களை நீங்கள் நெருங்கி அவர்களிடம் விசாரித்தால், நான் அதிகமதிகம் தர்மம் செய்கின்றேன், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமதிகம் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் நமக்கு போதிக்கின்றது. நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவேன், மாறாக குறைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயும் கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான். இன்று நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு குணம்தான் மன்னிப்பு. எந்த ஒரு செயலை ஒரு மனிதர் செய்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கின்றேன், இந்த செயலை நீங்கள் எனக்கு செய்ததால் என்று அவரை மன்னித்தால் அல்லாஹ் மன்னித்தவர்களுடைய அந்த கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக, அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. ஒரு சில இடங்களில் நாம் பணிவோடு, அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருக்க வேண்டும். உதாரணமாக பள்ளிவாசலிலே நுழைந்தால் பணிவு காட்ட வேண்டும், ஒரு சபையிலே நாம் உட்கார்ந்திருந்தால் அங்கே பணிவு காட்ட வேண்டும். இதெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டால் அல்லாஹ் அந்த இடத்தில் நம்மை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த முத்தான மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் ஃபாலோ செய்தால் நிச்சயமாக அவர்களிடத்திலே கண்ணியம் இருக்கும். சமூகத்தில் கண்ணியமான மனிதர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும். இந்த நேரத்தில் துவா செய்கிறேன். அடுத்ததா, தமிழ் குர்ஆன் டிவி இந்த சேனலில் குர்ஆனில் இருக்கக்கூடிய துவாக்களும் ஹதீஸில் இருக்கக்கூடிய துவாக்களும் ஆதாரங்களோடு இருக்குது. நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவுகளை தாருங்கள்.